சுவாமி மணவாள மாமுனிகள் ஸ்ரீரங்கநாதருக்கு உபயநாட்சிமாரோட கூடி இருக்கக்கூடிய பெருமாளுக்கு சந்தன மண்டபம்னு பேரு. துவாரபாலகர் இருக்கா இல்லையா கோயில உள்ள, அந்த துவாரபாலகர் ஆப்போசிட் இருக்கிற மண்டபம், அதாவது ஆப்போசிட் இருக்கிற மண்டபம் பேரு சந்தன மண்டபம்னு பேரு. அந்த சந்தன மண்டபத்துல தான் சுவாமி எழுந்தருளி இருந்து இந்த காலக்ஷேம சாதிச்சார். ஆக்சுவலா அதுதான் அங்க பாருங்க, குட்டியா ஒரு பையன் தெரியுறதா இடத்துல அரங்கநாயகன் ஆனா போட்டு பாருங்க அழகா. அந்த ரோகத்தெல்லாம் எம்பெருமான் எழுந்தருளி இருந்து இந்த தனியனை கொடுக்குற ஸ்ரீசேரேஷ தயாபாத்திரம்னு அந்த தனியனை அழகா சாதிக்கிறதுங்கிறது அது தனியன் இல்லை, நமக்கெல்லாம் மந்திரமா கொண்டாடப்பட வேண்டிய விஷயம். அவ்வளோ ஏற்றம் அது. இதெல்லாம் பூர்த்தியா அவருடைய சிஷ்யர்கள் பாருங்க, பிரதிவாதி பயங்கரம், கோவில் கந்தாலய அண்ணன், வானமாமலைஜியர், திருமலைஜியர், பட்டர்தான் அற்றதிக்கு ஜெகலா இருக்கக்கூடியவர்கள், அதை தாண்டி இருக்கக்கூடிய சிஷ்யர்களும் உண்டு. அவருக்கு சாது பட்டர் அப்படிங்கக்கூடிய வம்சத்தை சார்ந்திருக்கக்கூடியவர், ஸ்ரீரங்க நாராயண ஜீயரா இருக்கக்கூடிய வம்சத்தில் சார்ந்தவர்கள், அப்ப சரத்தாத்தகரா எல்லாருமே சுவாமி திருவடி அடிப்பணிஞ்சு அவருடைய காலக்ஷேபங்களை கேட்பவராக இருந்திருக்காங்க. அங்கே இது பெரிய பெருமாளுக்கே ஆச்சாரியன்னா அப்புறம் நம்ம எல்லாருக்குமே ஜெகத்துக்கே ஆச்சாரியன். சில விதைகளை கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து கேட்டது. அப்புறம் மோராயிரத்து நானும் பார்த்து பணவாட முறைகள் எழுந்து போன அழிந்து போன இப்படி போயிடுது நமக்கு தெரியும். அதுக்கு அவர் ஜாக்கிரம் நெக்ஸ்ட் அவர் வாழ்க்கை மோராய மட்டமும் பேர் ஆயிரம் வருஷத்துக்கு மேலும் நம்ம சொல்றோம் ஆயிரம் வருஷம் தான் நிலவு. ஆனால் மனவாட முறைகள் அறுபத்தொன்பது வருஷத்துக்கு நிலவு பெரியாழ்வார்த்தோடைய கிட்டத்தட்ட 400 வாசகத்தில் கொஞ்சம் வாசனங்களுக்கு மட்டும் வியாக்கியானம் இல்லை. பெரியாசாரத்தில் கரையான நட்சத்திரம் எங்கேயோ தேடி பார்க்குற கிடைக்கல. எந்த இடத்துல விட்டாலும் அங்கே மட்டும் ஆம்பிடு வியாக்கியான். அந்த சேவித்த சிஷியர்கள்லாம் கேட்குறான், பூர்த்தியாக தேவையிலே வியாக்கியானம் பண்ணலாமே அப்படின்னா முடியாது. முன்னோர் முடிந்த முறை தரப்பாக கேட்டு நடக்கிறது தான். என்ன கிரேட்னஸ் தெரியுமா, இப்போ மணவாள மாமணிகள் அவருடைய சிஷியரான அன் சுவாமிக்கால் கட்டி விட்டுள்ள அப்படியே திருமணி. என்ன ஆச்சரியம் அது, ஒரு குரு சிஷ்யர் குருவுக்கு பண்ற திருமாவை பாலசேவ கூட வச்சிருக்காரு. இதெல்லாம் கொண்டாட வேண்டிய விஷயம். ஆனா இப்படி பண்ணாருன்னா அவ்வளவு உத்தமோத்தமமான மாமனி அவன் கிடைச்சிருக்கிறது பரம பாக்கியம். நீங்கள்லாம் அவர் கிடைச்சிருக்கிறது பாக்கியம். அங்கே மதுரையில் அங்கே எழுந்துருக்கி கழிச்சு அங்கேயே பரமதிக்கிறார் சுவாமியாரா.
நீ அதிகம் நாம எல்லாம் பேசிருப்போம் இந்த இடத்துல யானை வரைய சொல்றோம் ஜோதிஷ் சொல்லி சொல்றோம் யானை மாதிரி நிற்கிறதா ஜோதிஷ் சொல்லி இப்ப அப்படிப்பட்ட பிரதோகாச்சாரியர் நமக்கு சொல்வதற்காக இந்த போல ஒரு ஜெஸ்ட யாரும் சொல்ல முடியுமா ரொம்ப சிம்பிளா போட்டு தெரிய வேண்டும் ரகசியம் அதே மாதிரி குழந்தைகளை வளர்க்கும் போது ஆற்றுல கிரகங்கள்ல எல்லாரையும் இந்த ஒரு கைங்கரியம் கைங்கரியம் அதுதான் ரொம்ப முக்கியம். மும்மூச்சு படியில வந்து ஆச்சாரியனுடைய அபிமானங்கள் பிளஸ் கைங்கரியங்கள் எல்லாமே வந்து நமக்கு எல்லாம் கொடுக்குறது. அத இது பண்ணும்போது தான் நமக்கு அந்த இதெல்லாம் வரும். அதே மாதிரி குழந்தைகளை வளர்க்கும் போது ஆற்றுல எல்லாரையும் இந்த ஒரு